வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கலர்ஃபுல்லான அண்ட் ஹேண்ட்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெரஸ் கார்டனில் வந்து என்னென்ன பூக்கள்லாம் பூத்துருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து கனகாம்பரம், அதாவது வந்து டூ கலர்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஆரஞ்ச், இன்னொன்று வந்து எல்லோ கலர். இந்த ரெண்டு செடியுமே பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் பேக் வாங்கினது. இது அப்போருந்து வந்து இது வரைக்கும் நல்லா பூ கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் வெயில் காலம்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப அதிகமாக பூக்கள் வந்து இருக்கும். இப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டுன்னு. இவங்க வந்து மூணு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயே போகிறவங்க, இங்கேயே வளர்ந்தவங்க, எப்பயுமே வந்து விசிட் பண்ண வருவாங்க. கார்டனிங் வந்து மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, பேர்ட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து கார்டனை வந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து தக்காளி செடி. நான் வந்து டூ வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து செரி டொமேட்டோஸ், இன்னொன்று வந்து நேட்டிவ் அவருடைய நம்மளுடைய நாட்டு தக்காளி. இது பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு தக்காளி போட்டாவே போதும், நல்லா புளிப்பாக இருக்கும். மற்ற தக்காளியை விட இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. சரி வாங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சைடில் இருந்த தக்காளி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து லைனாக நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடி அவரை, அதிலேருந்து ஆரம்பிக்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா மரவெண்டை. மரவெண்டைனா என்னென்னா, இந்த செடியே வந்து மரம் மாதிரி இருக்கும், இதில் வந்து நிறைய காய் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மரவெண்டையை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். இது வந்து கொய்யா மரம், ஹைப்ரிட் கிடையாது, நம்ம நாட்டு வெரைட்டி. இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக தான் இருக்கும். எப்பயுமே வந்து நாட்டு வெரைட்டி தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் நிறைய இருக்கும். இது வந்து அணில் கழிச்சு வச்சுருக்கு. இது வந்து சிறகவரை, அவரக்காய் மாதிரியே தான் இதுவும், அதோடைய வெரைட்டி தான் இது. இது வந்து நம்மளுடைய நேட்டிவ் வெரைட்டி. இது இதுலேயும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரக்காய் இருக்குங்கிறத பாருங்கள். சின்ன செடி தான், அதுவும் ஒரே ஒரு பேக்கில் தான் போட்டிருக்கேன். அது வந்து நான் அவரக்கொடி கூட படர விட்டுருப்பேன். அதில் வந்து இப்போது இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது இந்த ஸ்டேஜில் நம்ம பறித்தோம்னா சமைக்கும் போது நல்லாயிருக்கு. இதை கொஞ்சம் முத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நார்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே நம்ம எடுத்துடலாம்.
இங்கே இருக்க பாகற்காய் செடியில் வந்து கொஞ்சம் பாகற்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து இதுதான். நம்ம டெரஸ் கார்டனில் வந்து இந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் அதுவும் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமலே இந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய விஷயம்தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 kg கிட்ட இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.